பிக் பாஸ் சீசன் 6 வீட்டுக்குள்ள இருந்து இந்த வாரம் நிவாஷினி தான் எலிமினேட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு இப்ப தெரிய வந்திருக்கு. பிக் பாஸ் சீசன் 6 கிட்டத்தட்ட 20 கண்டஸ்டன்ஸோட ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஆக்ட்ரஸ் மைனா வைல்ட் கார்டு என்ட்ரியும் கொடுத்திருந்தாங்க. ஜிபி முத்து ஆல்ரெடி வாக் அவுட் பண்ணிட்டாரு. அதை தொடர்ந்து சாந்தி மாஸ்டர், ஷெரீனா, அசல் கோலார் அண்ட் இப்போ ரீசெண்டா விஜய் மகேஸ்வரி அப்படின்னு எல்லாருமே எலிமினேட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம போக போக கேம் கூட கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த வர நாமினேஷன் ப்ராசஸ்ல அசீம், கதிரவன், தனலட்சுமி, ஐஷா, ராபர்ட் மாஸ்டர், நிவாஷினி, குயின்சி, ஜனனி அப்படின்னு இவங்க எல்லாரும் தான் நாமினேட் ஆகியிருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் யார் வந்து வெளியேறுவா அப்படின்னு பல கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் போட்டின் அடிப்படையில் கூட குயின்சி வந்து லோவஸ்டாக தெரிஞ்சிருந்தாங்க, ஐஷா லோவஸ்டாக தெரிஞ்சிருந்தாங்க, திடீர்னு பார்க்கும்போது ராபர்ட் மாஸ்டர் லோவஸ்டாக தெரிஞ்சிருந்தாரு. அண்ட் இப்போ ஃபைனலி நிவாஷினிக்கு தான் லோவஸ்ட் போட் கிடைச்சிருக்கா அப்படின்னு அவங்க தான் இந்த வாரம் வீட்டுக்குள்ள இருந்து வெளியேற போறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. இதுக்கிடையில் ராபர்ட் மாஸ்டர் கூட தயவு செஞ்சு எனக்கு யாருமே போட் பண்ண எனக்கு இங்க இருந்து போர் அடிச்சு போயிடுச்சு. லைக் எப்படி சொல்றது, எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்டா இப்ப வந்து கேம்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி பிளே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோட இந்த சடன் டிரான்சிஷன் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, என்னால இதெல்லாம் தாங்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு யாருமே ஓட் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த விஷயத்த பல பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து ஐஷாக்கு லோவஸ்ட் ஓட் கிடைச்சிருக்கு அப்படின்னும் அவங்க தான் இந்த வீட்டில இருந்து வெளியேறுவாங்க அப்படின்னு பல பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நிவாஷினி இந்த வாரம் வெளியேற போறாங்க. நிவாஷினியுடைய இந்த விக்ஷன் ஃபேரா இல்ல அன்ஃபேரா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்சோட இணைஞ்சிருங்க. என்னால ஐ ரியலி கூன் பிலீவ் தட் இட் வாஸ் அசீம். நான் அவர் கூட பழகும் போது ஒரு சின்ன திரை சூர்யா மாதிரி இருக்காருப்பா அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். நல்லா பேசுவாரு, வார்த்தை அப்படிலாம் நல்லா பயன்படுத்துவாரு. லைக் எனக்கு நம்பவே முடியல. இதுதான் நம்ம அசீம். இது அசீம் சீன்னாலும் எவ்வளவுதான் ப்ரொவோக் பண்ணாலும் விக்ரமன் அண்ட் ஆயிஷா வந்து வாங்க போங்கன்னே பேசினாங்க. சபை நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. நான் அதான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இருந்தேன், அவங்க வந்து இப்படி மகேஸ்வரி தொடர்றதெல்லாம் ரொம்ப மாதிரி இன்டீசென்ட்டாக இருக்குது. சும்மாவே பண்ண மாட்டேன். லைக் நான் வந்து என் பொண்டாட்டியோட உட்காரும் போது கூட நான் அப்படி பண்ண மாட்டேன். ஆனால் பார்க்குற நமக்கு அது தப்பாக இருக்கும்போது வி ஷுட் பி குவாய்ட். அது எப்படி அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியும்? அது வேரோட அது தூக்கி போடுது. நம்ம மக்கள் ஏன் இவ்வளோ சாந்தமாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சின்ன பாட்டு வந்ததுக்கே மாதர் சங்கம் வந்து கிளம்பி வந்துட்டாங்க. பொண்ணுங்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி பழகிறது, இப்படி தொட்டா தப்பு, இப்படி தொட்டா ஓகே அப்படின்னு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, பொண்ணுங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் பேட் டச் பண்ணுறது பசங்க தானே. ஸோ அப்படி இருக்கும்போது வை டோன்ட் தே டெல் பாய்ஸ் ஹவு டு ட்ரீட் கேர்ள்ஸ்? மக்கள் பார்க்க விரும்புவாங்க ஒரு ஆடியன்ஸா. எனக்கு எப்போ வேணுமோ அதை நான் பாக்குறேன், அதை ரசிக்கிறேன், அதை வெளியே அதுல இருந்து நான் வெளியே வந்துடுறேன். பட் இந்த நெகட்டிவிட்டி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் பேசுறீங்க. ஜிபி முத்து ஏன் டிஸ்டர்ப் ஆகிறீங்க அப்படின்னு சாப்பிட பேச. ஓ, பிக் பாஸ்க்கும் அந்த மாடுலேஷன்லாம் கொஞ்சம் இருக்கு. ஓகே ஓகே, அதான் டாலன்ட். அதான் சொன்னேன், கன்ஃபெஷன் ரூம்ல தான் வித்தியா காட்டும். இந்தியாகிளிட்ஸ் நேர்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளோட இருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைன்டிஸ் கிட்ஸுக்குள்ள ஒரு ஃபேவரட்டான ஒரு லவ்வபிள் சீரியல் அப்படின்னு வந்து சொல்லலாம். கல்யாண முதல் காதல். ஓ, நைன்டிஸ் கிட்ஸ் பயந்துட்டீங்களா? ரொம்ப பழசாக தான் சொல்ல போறேன். நைன்டிஸ் கிட்ஸ் வந்து ஒரு டீனேஜ் ஏஜ்ல இருந்த போது பார்த்தது அப்படின்னு சொல்ல வந்தேன். நைன்டிஸ் கிட்ஸ் வந்து நினைச்சேன் அதுல. சரி, டீனேஜ் விட்டுற கொஞ்சம் அந்த அடல்ட்ஹுட் அந்த லவ்லாம் பண்ற டைம்ல வந்து பார்த்த சீரியல் இப்போ போச்சு. என் இன்ட்ரோட கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்றது ஒரு அமேசிங்கான சீரியல். ஸோ அது மூலயமா நம்ம எல்லாருக்கும் வந்து பரிச்சயமான அமித் பார்கவ் அவர்கிட்ட தான் இருக்கும். ஹாய் அப்படின்னு. சீசன் 6 இந்த சீசன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பயங்கரமா போயிருது. நான் ஆக்சுவலா எதிர்பார்க்கல, பிகாஸ் நிறைய பேர் எனக்கு தெரியாதவங்க இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும், எந்த மாதிரி ரிசப்ஷன் இருக்கும் அமங் தி ஆடியன்ஸ் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல, எஸ்பெஷலி அசீம் எல்லாம். நான் அசீம் கூட வேலை செஞ்சுருக்கேன். அவர் வந்து என்னோட வெப்சீரீஸ்க்கு ஒரு வெப்சீரீஸில் ஒரு சின்ன ரோல் கூட நடித்தார். அண்ட் இட் டிட் இட் ஆஸ் அ ஃப்ரெண்ட். பேமெண்ட் வாங்கலை, ரொம்ப கரெக்டாக கரெக்டான டைமுக்கு வந்தார், அவர் பண்ணார், அவர் போனார். இ வாஸ்
சச் அ ஜென்டில்மேன். ஓகே. அவர் ஏன் இப்படி கோவப்படுறாரு, இந்த மாதிரி பேசுறாரு அவ்வளோ? என்னால் ஐ ரியலி குன் பிலீவ் தட் இட் வாஸ் அசீம். நான் உண்மையிலேயே நான் சும்மா இதுக்கு சொல்லலை, முகஸ்துதிக்கு சொல்லலை, பட் ஐ ரியலி ஃபெல்ட் நான் அவர் கூட பழகும்போது ஒரு சின்ன திரை சூர்யா மாதிரி இருக்காருப்பா அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அவர் பேசுறதுல அவர் வாய்ஸ் கூட கொஞ்சம் அப்படி அந்த வாய்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ சச் அ ஜென்டில்மேன், நல்லா பேசுவாரு, வார்த்தை அவ்வளோ நல்லா பயன்படுத்துவார், லைக் தமிழ் அவ்வளோ நல்லா இருக்கும், கவிதை எழுதுவாரு, சச் அ கிளாசி மேன். அங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் ஏன் அப்படி அவ்வளோ கோவப்படுறாரு அப்படி? ஐ வாஸ் வெரி சர்ப்ரைசிங் டு மீ. எனக்கு நான் நம்பவே முடியல, இதுதான் நம்ம அசீமா இது அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு. பட் என்னமோ ஐ திங்க் ஹி ஹேஸ் அ பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி. அது இன்னும் கவர்னத்துக்கு இருக்கிறதுக்கு அப்படி பண்றாரா? மேபி அந்த அப்படி பண்ணாதான் மேபி ஹில் கெட் மோர் சப்போர்ட் ஃப்ரம் பீப்புள். தெரியல அவரோட திங்கிங் எப்படி இருக்குன்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. பட் அதான் நம்ம வெளி உலகத்தில் இருக்கிறதுக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது மட்டும், பட் சில பேர் மட்டும் அப்படியே இருக்காங்க. அசீம் பத்தி நீங்க சொன்னீங்க, சோ நிறைய காமன் பீப்புளோட ஒரு கருத்து என்னன்னா அவர் ரொம்ப நல்லா விளையாடுறாரு, அவரும் ஒரு அந்த வின்னருக்கான அந்த இது வந்து இருக்கு, பட் ஸ்டில் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும், இந்த போடா வாடா பேசுறது அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சோ அத பத்தி அந்த அந்த வார்த்தை விடுறது அது எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள? இப்போ கமலாசன் சார் கூட சொன்னாரு ஒரு அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல, என்னதான் அசீம் சீண்டுனாலும் எவ்வளோ எவ்வளோதான் ப்ரொவோக் பண்ணாலும் விக்ரமன் அண்ட் ஆயிஷா வந்து வாங்க போங்கன்னே பேசினாங்க. சரி, ஆயிஷா வந்து நான் செழுப்பு கழட்டி அடிப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க, பட் அது எதையும் செய்யலை, ஃபுல்லாகவே ரெஸ்பெக்டோட தான் பேசினாங்க. ஸோ அந்த பார்லிமெண்ட்ரி லாங்குவேஜ், அந்த சபை நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இத்தனை கேமரா நம்மளை பார்த்துட்டு இருக்கு, இத்தனை பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறது தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் தட் அசீம் ஷுட் பி மோர் அண்டர்ஸ்டாண்டிங், இத்தனை பேர் இருக்காங்க. அண்ட் அது ஏன் வார்த்தை விடுறாரு அதான் சொல்கிறேன், என்னால் அதை நம்பவே முடியல அசீமா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. கமல் சார் அவரோட வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து அட்ரஸ் பண்ணி ஒரு விஷயம் வந்து பேசுவாரு. வீட்டுல இன்னொன்னு விஷயம் வந்து நடக்குது, அதாவது அசல் கோலார் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து இருக்காரு. அவர் வந்து பெண்களிடம் வந்து கொஞ்சம் க்ளோஸா பிஹேவ் பண்றது, அண்ட் நிவான் இன்னொருத்தங்க வந்து கண்டஸ்டன்ட் இருக்காங்க, ஸோ அவங்க கூட வந்து இன்னும் நல்லா க்ளோஸா பழகுறது. பட் இதை வந்து கமல் சார் எல்லாம் அட்ரஸ் பண்ண முடியாது, பிகாஸ் அது அவங்களோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுருவாரு. பட் பாக்குற நமக்கு இருக்கட்டும், இது ஃபேமிலி ஷோ அப்படின்னும் போது வந்து அந்த டிவிலே காட்டும் போது குழந்தைங்களும் சேர்ந்து பாக்குறதுக்கான இது இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற விஷயம் அந்த டிவி முன்னாடி வருது, அது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஐ திங்க் இட்ஸ் வெரி பேடுங்க, ரொம்ப தப்புங்க. அது அது எப்படி, நான் அதான் ஏதோ ஒரு வீடியோல பாத்துட்டு இருந்தேன், அவங்க வந்து இப்படி போடுறது இப்படி, இங்க மகேஸ்வரி அவங்க நீ அப்படி தொடுறதெல்லாம் ரொம்ப மாதிரி இன்டீசென்டா இருக்கு.